வைஷ்ணவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இசை சகாப்தம் யேசுதாஸ். ஒரு பிரபலம் வந்து எல்லாரோடைய மனசுலையும் நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. அது ரசிகர்களாக இருக்கட்டும், திரையுலக பிரபலமாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அழியா புகழ்பெற்று திகழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு அவருடைய தனித்துவமான விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்க ஒரு நபர் தான் கேஜே யேசுதாஸ் அவர்கள். அவரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் எந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஒரு தாயின் சபதம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது டி ராஜேந்தர் அவர்கள். அவரே இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் அவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர், ஸ்ரீவித்யா, நிழல்கள் ரவி, எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டி ராஜேந்தர் அவர்களுடைய திரைப்படம் அப்படின்னாலே அந்த திரைப்படத்துடைய பாடல்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்பட பாடல்கள் பூர்த்தி செஞ்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். டி ராஜேந்தர் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் மொத்தமாக 8 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 8 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் எனது கானம் உன் காதில் விழவில்லையா. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி ஜானகி அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் இந்த பாடலானது ரொம்பவே அற்புதமான ஸ்பெஷலான பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுடைய காட்சி அமைப்பிலையும் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. கேஜே யேசுதாஸ் அவருடைய குரல் வண்ணத்தில் இந்த பாடலை கேட்கும்போது என்னென்னைக்கும் ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. 1987 ரிலீஸ் ஆன படம் தான் பூக்கள் விடும் தூது. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் ஸ்ரீதர் ராஜன் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் மோனிஷா உன்னி மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்கள். இவருடைய இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடல் பாடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அற்புதமான காம்பினேஷனாக தான் இருக்கும். அந்த வகையில் இவங்களுடைய காம்பினேஷனில் உருவான இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பை பெற்ற பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. பூக்கள் விடும் தூது திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் கதிரவனை பார்த்து காலை விடும் தூது. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தனித்து பாடியிருக்காரு. இந்த பாடலானது இந்த திரைப்படத்தில் டைட்டில் சாங்காக இடம்பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அற்புதமான குரலில் இந்த பாடலை கேட்கும்போது ரொம்பவே ஒரு தனித்துவமாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் இந்த பாடலானது மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பை பெற்ற பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. கேஜே யேசுதாஸ் அவருடைய வெற்றி பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படத்தின் வரிசையில் இப்போ இந்த திரைப்படத்துடைய பாடலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 ரிலீஸ் ஆன பூவிழி வாசலிலே. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் ஃபாசில் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ், சுஜிதா, கார்த்திகா, ரகுவரன், நிழல்கள் ரவி மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள். இவருடைய இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் அற்புதமான பாடலை இந்த திரைப்படத்திற்காக பாடியிருக்காரு. பூவேழி வாசலிலே இந்த திரைப்படத்துடைய பேரை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு அற்புதமான பாடல் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் சின்ன சின்ன ரோசா பூவே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய காந்த குரலால் தனித்து பாடியிருக்காரு. பாடலுக்கான வைர வரிகளை எழுதியிருக்கிறது கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் ஏதோ ஒரு மயக்கும் தன்மை இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் குறிப்பிட்டு இந்த பாடலில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளம். இந்த திரைப்படத்தில் இந்த பாடலானது தனித்துவமான பாடலாக திகழ்ந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு.
இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி கே எஸ் சித்ராவோடு இணைஞ்சு பாடியிருக்காரு. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமான டியட் சாங்காக இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாடலுக்கான காட்சி அமைப்பும் ரொம்பவே அழகாக எடுத்திருப்பாங்க. சத்யராஜ் அவர்களும் தன்னுடைய அற்புதமான நடிப்பை இந்த பாடல் காட்சியில் வெளிப்படுத்தியிருப்பார். கேஜே யேசுதாஸ் அவருடைய குரல் வண்ணம் இந்த பாடலுக்கு ஒரு பக்க பலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேஜே யேசுதாஸ் அவரை பற்றி பல அரிய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.